வணக்கம் வியூவர்ஸ், இது நம்ம அறிந்ததும் அறியாததும். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல தமிழ்நாட்டில் இருக்கிற டாப் 14 அருவிகளை பத்தி தெரிஞ்சுக்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம். லாஸ்ட் வீடியோல 14th பிளேஸ்ல இருந்து 8th பிளேஸ் வரைக்கும் இருக்கிற வாட்டர்ஃபால்ஸ் பத்தி பார்த்தோம். அதனோட லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது, பார்க்காதவங்க பாருங்க. ஏழாவது இடத்தை பிடிச்சிருக்கிறது ஏற்காடு கிளியூர் அருவி. இந்த அருவி சேர்வராயன் மலைத்தொடர்ல அமைஞ்சிருக்கு. ஏற்காடு ஏரி நிரம்பி வழியும் போது 300 அடி உயரத்துல இருந்து கிள்ளியூர் பள்ளத்தாக்குல அருவியாக விழுது. இந்த அருவிக்கு ஜூலை முதல் நவம்பர் வரையிலான காலங்கள் ரொம்பவும் ஏற்றது. ஏன்னா பருவமழையின் காரணமாக நல்ல நீர்வரத்து காணப்படும். ஆறாவது இடம் பொள்ளாச்சியில அமைஞ்சிருக்கிற மங்கி ஃபால்ஸ் குரங்கு அருவி. மேற்கு தொடர்ச்சி மலையில கனமழை பெய்யும் காலங்கள்ல இங்க குளிக்க தடை விதிக்கப்படும். இந்த அருவி 60 அடி உயரத்துல இருந்து விழுது. இந்த அருவி பசுமையான காடுகள் மற்றும் கரடு முரடான பாறைகளை கொண்ட அருமையான மலையேற்ற பாதையில அமைஞ்சிருக்கு. ஐந்தாவது இடம் தர்மபுரி மாவட்டத்தில் இருக்கிற ஒகேனக்கல் அருவி. இந்தியாவோட சிறந்த அருவிகள்ல ஒண்ணு இந்த ஒகேனக்கல் அருவி. தர்மபுரி மாவட்டத்துல காவிரி ஆற்றுல அமைஞ்சிருக்கு இந்த அருவி. இந்தியாவின் நயாகரான்னு இந்த ஒகேனக்கல் அருவி அழைக்கப்படுது. இது ஒரு அருவியாக மட்டும் இல்லாம பல அருவிகளோட தொகுப்பா அமைஞ்சிருக்கு. இந்த அருவி பகுதியில காணப்படுற கார்பனைட் பாறைகள் ஆசியாவில மட்டும் இல்ல உலகிலேயே மிகவும் பழமையானதாக கருதப்படுது. ஜூலை முதல் அக்டோபர் மாதம் வர சுற்றுலா செல்ல சிறந்த இடமாக கருதப்படுது. நாலாவது இடம் தேனி மாவட்டத்துல இருக்கிற கும்பகரை அருவிக்கு. தேனி மாவட்டத்தோட சின்ன குற்றாலம்னு இந்த அருவி அழைக்கப்படுது. இந்த அருவியில பாண்டிய மன்னர்களோட தலை விருட்சமான மருத மரங்கள் அதிகமாக காணப்படுது. மருத மரங்களின் வேர்களுக்கிடையே வர்ற இந்த அருவியில குளிச்சா வாத நோய் உண்டாகாதுங்கிறது மக்களோட நம்பிக்கை. மூன்றாவது இடத்த பிடிச்சிருக்கிறது நாமக்கல் மாவட்டத்துல இருக்கிற ஆகாய கங்கை அருவி. இது கிழக்கு தொடர்ச்சி மலையின் கொல்லிமலை பகுதியில அமைஞ்சிருக்கு. ஐயாறுங்கிற ஆறுதான் ஆகாய கங்கை அருவியாக விழுது. இந்த அருவி பாக்குறதுக்கு ஆகாயத்துல இருந்து கங்கையானது அருவியாக கொட்டுறது போல காட்சி அளிக்குதான். அதனாலதான் இது ஆகாய கங்கை அருவின்னு பெயர் சொல்லி அழைக்கப்படுது. 300 அடி உயரத்துல இருந்து விழும் இந்த அருவி பாக்குறதுக்கு ரொம்பவும் பிரமிப்பா இருக்கு. இந்த அருவிக்கு பக்கத்துல அறப்பளீஸ்வரர் கோயில் அமைஞ்சிருக்கு. இங்க கோரக்கர் மற்றும் காலங்கிநாதர் சித்தர்களின் குகைகளும் இருக்கு. இரண்டாவது இடம் ஊட்டி பைக்காரா அருவி. இந்த அருவி ஊட்டியிலிருந்து 23 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. முதல் இடத்தை பிடிச்சிருக்கிறது திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரத்தில் இருக்கிற அகஸ்தியர் அருவி. இந்த அருவி பாபநாசம் சிவபெருமான் கோவிலுக்கு பக்கத்துல 4 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. இந்த பகுதியில மூலிகை செடிகள் ரொம்பவும் காணப்படுறதால அருவி நீருக்கு சரும வியாதிகளை போக்குற சக்தி உள்ளதாக நம்பப்படுது. என்ன வியூவர்ஸ், இந்த அருவிகள்ல நீங்க எந்த அருவிகளுக்கெல்லாம் போயிருக்கீங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த அருவிகளோட அனுபவத்தையும் ஷேர் பண்ணுங்க. நன்றி.